ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீ 33 ஸ்டுடியோ. வாங்க, இந்த மாதிரி சூப்பரான ஒரு வெரைட்டி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கலாம், ஏன்னா இது சீக்கிரமாக வறுத்து கிடச்சிடும் நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம எடுத்து மறுபடியும் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதே கடாயை அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கடுகு, பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இது கூட நம்ம கருகப்பிள்ளை சேர்த்திக்கலாம். அப்புறம் நீளமாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் 4, இல்லைன்னா வரமிளகாய் வேணாலும் சேர்த்திக்கலாம் நீங்கள். அப்புறம் நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டுறலாம். நம்ம பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்திக்க போகிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டுலாம். இது நம்ம வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இது கூட நாம் சாப்பாடு சேர்த்து கலரையெல்லாம். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் கிடச்சிரு. நம்ம இதை வறுத்து வச்ச எல்லாம் நீங்கள் பொடி பண்ணி வேணாலும் இது கூட சேர்த்திக்கலாம், இல்லை அப்படியே கூட கூட சேர்த்திக்கலாம். இதை நமக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா இந்த வறுத்து வச்ச எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இது அப்படியே கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், சாப்பாட்டுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.